வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். ஆமாம், என்னன்னாக்க இந்த கொரோனா சுச்சுவேஷன், இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சேடான நியூஸாகவே இருக்குது, ரொம்பவே சேடாகவே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைத்துலலாம் நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு மீம்ஸ்லாம் பார்த்தாக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சிற்பான மீம்ஸு, கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். மாம், கிச்சனில் இருந்து ஆர்லிக்ஸை பார்த்தியா? மீ மா, கிச்சனில் ஆர்லிக்ஸ் இல்லை, பூஸ்டர் தான் இருக்குது. அதாவது பூஸ்டர் தான் இருக்குது. மாம் வந்துட்டு புலிகேசி மாட்டிக்கிட்ட, நீ தானே பூஸ்ட் தின்னது. ஓ, மாம் வந்துட்டு என்னன்னாக்கா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஆர்லிக்ஸ் இருக்குது பூஸ்ட் இருக்குன்னு சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்பவே ட்ரிக்கான அம்மா தான். உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் வெள்ளைக்காரி பிடிப்பா. கீழே டியூடு உள்ளூர்காரையே கரெக்ட் பண்ணவே வக்கில்ல. இதில் வெள்ளைக்காரி வேற, அவனுக்கு அவன் கவலை என்ன பண்ணுறது? நம்மளும் நம்ம மாதிரி 90s கிட் போல இருக்கு. டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸு. ஆமாம், ஒன்று வந்துட்டு கருப்பு எறும்பு, இன்னொன்று சவப்பு எறும்பு. கருப்பு எறும்புல சாதுவான வடிவேலு, சவப்பு எறும்புல காண்டான வடிவேலு. அதாவது நம்ம வந்து சாமி எறும்பு சைத்தா எறும்பும் இல்லையா, அதைத்தான் வந்து தலைவர் ஃபேஸை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க வேறு லெவல் எடிட்டு. வாட்சிங் ராஜாராணி மூவி, மேலே ரஜினியா வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை வாங்கலை அந்த சீனு, கீழே வந்து ஒரு சைடு நம்ம தலைவரை போட்டு மை ஃப்ரெண்ட் கமிட்டடு அலூர எமோஜி, இன்னொரு பக்கம் மீ ஃபுட்டி அவர் வந்துட்டு ஐஸ்கிரீம் வேஸ்ட்டாக போச்சே. அதாவது இவரோட ஃபீலிங்கு இப்படி, இவரோட ஃபீலிங் இப்படி. ஃபுட்டினாக்கா அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் வேஸ்ட்டாக போச்சேங்கிற ஃபீலிங்கு, கமிட் ஆனவருக்கு அந்த லவ் சீனை ஃபீல் பண்ணி அழுகுறாரு. டேட் லிட்டில் பிரின்ஸ், அம்மா இன்னைக்கு நான் சமைக்கிறேன்மா. ஆஃப்டர் ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் அந்த எலக்ட்ரிக் அடுப்பு குக்கர் இருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சோறு பொங்கி வெளியே வரையும் கொட்டி கிடக்கு. கீழே தலைவர், அதாவது அம்மா வந்துட்டு மகளை கல் எடுத்துக்கிட்டு துரத்துறாங்க. உண்மையாகவே வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டி. மீ ஆஃப்டர் ஸ்டடிங் 3 minutes 30 seconds காலில் வந்து கிரிக்கெட் இருக்காரு. உண்மையாகவே நம்மளுமே கூட படிச்சுக்கிட்டு இருக்கும் போது போர் அடிச்சிச்சுன்னா நோட்டில் கிறுக்கிறது, கை காலில் கிறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். எல்லாருமே அப்படி தான் போல இருக்குது, நம்ம மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எக்ஸாம் ஹால் ஃப்ரெண்ட், மச்சான் ஒரு எரேசர் இருந்தால் கொடுறா. பிஜிஎம் ரோல்ஸ், நம்ம ஆள் கர்ணனில் மீனை வெட்டுறாரு. அதாவது கர்ணனில் அந்த ஸ்கேலு தான் வந்துட்டு கத்தி தான் ஸ்கேலு, மீன் தான் வந்து எரேசரு. நம்ம ஃப்ரெண்டு டக்குன்னு கேட்கும் போது வெட்டி கொடுப்போம் இல்லையா, அதை வந்து இதோட சிங்க் பண்ணியிருக்காங்க. உண்மையாக வேறு லெவலு. தற்போது இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. பிரேக்கிங் நியூஸ், தமிழகத்தில் சர்க்கரை நோயாளிகள் 7 பேர் உட்பட 9 பேருக்கு கருப்பு பூஞ்சை ஏற்பட்டுள்ளது. கீழே டிஎன் பீப்புள், சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. உண்மைங்க, ஆனாக இந்த மாதிரி நியூஸ் தான் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு இல்லையா. ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் பிளாக் ஃபங்கஸ், இன்னொரு பக்கம் ஒயிட் ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நம்மளை அடிக்குது. உண்மையாகவே ரொம்பவே பயமாக தாங்க இருக்குது. எல்லாமே சேஃபாயிருங்க. டெய்லியும் பல்லு விளக்கணும், குளிக்கணும், என்ன வாழ்க்கடா. இதுவுமே ஒரு வேலையாக இருக்குல்ல, நம் வேலையை பார்க்காம சும்மா இருக்கவங்களுக்கு இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். நீங்கள் தான் பல்லு விளக்கி குளிக்கிறீங்களா டெய்லி? மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அலோன், அலோன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஆஃப்டர் 5 minutes நட்பு இருக்குது, மற்றதெல்லாம் எதுக்கு, நான் தனி மரம் இல்லைடா. கீழே இப்படியும் பேசுகிறான், அப்படியும் பேசுகிறாங்க மாதிரி, இப்படியும் ஸ்டேட்டஸ் போடுறானோ, திடீர்னு நட்பு இருக்குது அது இருக்குங்கிறானோ, யாரா நீங்களாம்? இ பாஸ் இல்லாமலே இதயத்திற்குள் நுழைந்தவளே, N95 மாஸ்க் இருந்து மூச்சினுள் கலந்தவளே. கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, சுப்பிரமணி சுரேஷ்னு சொல்லிட்டு, கடைசியில் சானிடைசர் போட்டு கை கழுவி சென்றவளே. பாதிக்கப்பட்டவர்னு நினைக்கிறேன், கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பரான கமெண்ட், வாழ்த்துக்கள். நம்ம ரைசாவா இது, செம அழகு தான் போங்க. புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சி. கீழே டைட்டில் பார்த்தீங்கன்னா, சைஸா போன ரைசா முகம் மீண்டும் நைஸானது. சைஸா நைஸா கவிதை மாதிரி இருக்குல்ல, உண்மையாகவே. நம்மலாம் வைரமுத்துலாம் என்ன கவிதை எழுதுறாரு, அந்த பாலிமர் டிவியில் நியூஸ் போடுறாங்கல்ல, அந்த நியூஸ் டைட்டில் போடுறவங்கள கூப்பிட்டு போய் கவிதை எழுத சொன்னால் சூப்பராக எழுதுவாங்க போல இருக்கு. செம்ம ரைமிங் டைமிங்காக எழுதுறாங்க, வேறு லெவலு. அம்மா என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுமா. மை மாம் சிரிக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக சிரிக்கணும் தான். எனக்கு 90s கிட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சிரிக்க தான் செய்வாங்க, ஏன்னா இப்போ உள்ள கிட்ஸ் எல்லாம் அசால்ட்டாக நெஞ்சில் பச்சைலாம் குத்திக்கிறாங்க, என்ன பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் டீ டே, எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்கிறது பிடிக்கும், டீ குடிக்கிறது பிடிக்கும், டீ குடிக்கிறது தான் பிடிக்கும். உண்மையாகவே என்ன தான் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் அந்த டீ டீ பண்ணு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, சூப்பர்.
மேலே ஒரு பொண்ணு, அதாவது பக்கத்தில் ஹைக்கு என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு, கீழே அருண் விஜய் ஒரு மாதிரி லுக் கொடுக்குறாரு. உண்மையாக இந்த ஹைக்குங்கிற ஒன்று எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டிக்கர் அனுப்பிக்கிட்டே இருப்போம்ல, அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. பரவாயில்ல, இந்த மாதிரி மீம்ஸ் மூலயமாச்சு கொண்டு வராங்க இல்லையா, நல்லாயிருக்கு. கேர்ள்ஸ் நேம்ஸ் பிரியா, அம்மு, ரம்யா, ஸ்னேகா, ஜெனி, ஐஸ்வர்யா, காயத்ரி, காவியா. கீழே சேச்சே, டெய்லி எத்தனை ப்ரொஃபஸர் வருது, முடியலடா. பார்த்து தம்பி, அத்தனையுமே ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஃபேக் ஐடியா தான் சுத்தம், பிரியா அம்மு, திவ்யா ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உஷாராயிருங்க. மேலே வந்துட்டு கான்டாக்டில் சைக்கோ த ரேபிஸ்ட், கீழே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கன்னா, என்னடா என் பேரை இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்க, நீ மனநல மருத்துவர் தானே, டேய் அது சைக்கோ தெரபிஸ்டா, சைக்கோ தெரபிஸ்ட்டை தான் வந்துட்டு சைக்கோ த ரேபிஸ்ட்னு பிரித்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்பவே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பர். மீ லவ் பண்ணுறோம், லவ் பண்ணியே ஆகிறோம். கீழே அடுத்து கொஞ்ச நேரத்தில் சி ஆல்ரெடி கமிட்டட் வித் சம் ஒன், அதாவது இந்த டெம்ப்ளேட், பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்துட்டு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம இர்ஃபான் வந்துட்டு பறக்கிறோம் பறக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா குப்பரை போய் விழுந்து கிடப்பாரு. அந்த டெம்ப்ளேட் ரொம்பவே வைரலாக போய் நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. பிளாக் ஒயிட் ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, சேஃபாக இருங்க. கேர்ள்ஸ் டூ ஃபங்கஸ் பிங்க் கலரில் வருவீங்களா? வேணாங்க, எல்லா கலர்லேயும் வந்துடும். ஸோ நீங்கள் முதல் சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிங்க் கலருங்கிறதுக்காண்டி பிங்க் கலர்லேயும் வேற உங்களுக்கு ஃபங்கஸ் வரணுமா? பாரா எங்கே பார்க்கணும், போயா எங்கே போகணும், கீழே நம்ம சந்தானத்தை ஒட்டு எங்கே போவார், சார்லி சாப்ளின், மிஸ்டர் பின்லாம் பண்ண முடியாத அளவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே தாங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அதை அப்படியே திரும்பி சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு பேர் வந்து காமெடின்னு வேறு சொல்லிக்குவாங்க. இர்சோ கான் வந்துட்டு டுடே இஸ் மை பர்த்டே, என்ன இதில் ஓ அதில் கீழே வந்துட்டு இசா வருமா ஹாப்பி பர்த்டே, மேலே வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லி போட்டு ரெண்டு மணி நேரம் ஆகி அவருக்கு ரெண்டே ரெண்டு லைக்கு தான். அதுக்கு கீழே வெறும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்கு, அதுக்கு 46 லைக்கு. அதுக்கு தான் அந்த பர்த்டே காயை கீழே போட்டு சேடாக ஒரு ஃபீலிங். ஆமாம், பர்த்டேன்னு சொன்னவரோட போட்ட லைக்கை விட அதுக்கு கமெண்ட் பண்ண ஒரு பொண்ணுக்கு வந்திருக்க லைக்கு ரொம்பவே அதிகம். இதெல்லாம் ஓவர் ஆடே. இயர்ஸ் 2019, நல்ல சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கணும். 2020, சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கணும். 2021, சந்தோஷமாக இருக்கணும். 2022, இருக்கணும். அது உண்மைதாங்க, நம்ம ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குருவி, அதாவது சிட்டுக்குருவி வந்துட்டு அந்த கீழே உள்ளவர்கிட்ட கேட்குது, அது எப்படிடா நீ மட்டும் வித்தியாசமாக கூடு கட்டுற, தூக்கணாங்குருவி, அதெல்லாம் என்னோட ஸ்பெஷல் டேலண்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையாக தான் அதோட வீடு அந்த க்ரியேட்டிவிட்டி லெவல் வேறு லெவலில் இருக்கும்ல, அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. உண்மையாகவே கரெக்டு தான். மீ திங்கிங் த சேம் திங் ரிப்பீட்டட்லி, மீ டு மீ, மீ போடா மென்டலு. ஆமாம், ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 நினச்சி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அப்போ நமக்கே நம்ம மேலே கடுப்பு வரும், அந்த மூமெண்ட்டை தான் சொல்கிறாங்க. டியூரிங் ஸ்கூல் டேஸ் டீச்சர், எவ்ரி ஒன் கீப் யுவர் ஹோம் நோட், ஹோம் ஒர்க் நோட் இன் டேபிள், டே ஹோம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிடலாமா, இருடா எவனாச்சும் சொல்லட்டும், நம்ம அப்புறமா சொல்லலாம். இது உண்மை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் டைத்தில் டீச்சர் இந்த மாதிரி ஹோம் ஒர்க் கேட்கும் போது நம்ம பண்ணாமல் வச்சிடணும்னாக்க வேறு யாராச்சும் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மாற்றி சொல்லுவோம் இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் சொல்கிறாங்க. உண்மையாகவே இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுருக்காங்க இன்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி நிறைய மீம்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மீம்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.